பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பலிக்கு ஈடில்லையே. பரமனே இப்பலி பொருளாய் எழுந்தருள்வாரே. பக்தியாவல் நிரம்ப பலியை ஒப்பு கொடுப்போமே. அன்பிற்கினிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஊடக சொந்தங்களே, இணைந்து சேர்ந்து சிந்தித்து ஜெபிப்பது என்பது உண்மையிலேயே அலாதியான ஒரு இன்பத்தை தருகிறது. இந்த ஊடக ஊழியத்தின் வழியாக, பணியின் வழியாக எம்மோடு நீங்களும் உங்களோடு நாங்களும் இணைந்து பயணிக்கின்ற இந்த நல்ல அற்புதமான காலத்திற்காக எல்லாமல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லி உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். அருள்வாக்கு குடும்பம் உண்மையிலேயே மகிழ்ச்சி காண்கின்றது. ஆண்டவருக்கு மனதார நன்றியும் சொல்லி நாங்கள் மகிழ்வு காண்கின்றோம். எல்லாம் வல்லவராய் அவரே இருக்கின்றார். எல்லாவற்றையும் ஒருங்கிணைப்பவராய் அவரே இருக்கின்றார். எல்லாரையுமே வழி நடத்துபவராக அவரே இருக்கின்றார் என்கின்ற அந்த மகிழ்ச்சியிலே எல்லா புகழும் இறைவா உமக்கே என்று சொல்லி நாங்கள் மகிழ்வு காண்கின்றோம். எம்மோடு எம்முடைய பணியிலே நீங்களும் இணைந்து எம்மை உங்களது ஜபத்திலே தாங்கிக் கொள்வதற்காக எங்களது சிரம் தாழ்ந்த நன்றிகளை இந்த நல்ல வேளையிலே மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, திருப்பலியினுடைய மேன்மை கருத்தை குறித்து அல்லது மாட்சிமையினுடைய அந்த மகத்துவத்தை குறித்து இந்த நாட்களிலே ஒரு சில சிந்தனைகளை எளிய முறையிலே உங்களோடு பரிமாறிக்கொள்ளுகின்ற பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கின்றார். அந்த பாக்கியம் உண்மையிலேயே சிறப்பு மிக்கது என்று சொன்னால் மாற்று கருத்து இல்லை. காரணம், திருப்பலிதான் நம் வாழ்வினுடைய மையமாக ஜபமாக அமைந்திருக்கின்றது. எனவே அந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற பாக்கியம் பெற்றிருக்கின்ற நாம் எல்லாருமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த திருப்பலி என்பது உண்மையிலேயே நம்முடைய முன்னவர்களால் மிக அழகாக வகுத்து பகுத்து தொகுத்து தரப்பட்டதோடு தங்களது ஆழ்ந்த நல்ல இறை அனுபவத்தின் வாயிலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு உன்னதமான ஜபம் என்பதனை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே சிலருக்கு ஒரு கேள்வி எழுவது என்பது இயல்பான ஒன்று. இந்த திருப்பலி என்பதற்கும் திருவிவிலியத்திற்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் உண்டா என்கின்ற ஒரு கேள்வி எழலாம். அல்லது வாழ்ந்தவர்கள் சொல்லித்தந்த பாடம்தானா இது? இது திருவிவிலியத்தை ஆதாரமாக்கி கொண்ட ஒன்றுதானா என்கின்ற ஒரு கேள்வி எழலாம். கிறிஸ்துவிலே அன்பிற்கினியவர்களே, ஒரு சில எடுத்துக்காட்டை மட்டுமே உங்களோடு நான் பரிமாறிக்கொள்கின்றேன். திருவிவிலியத்தினுடைய ஆதாரத்தில் தான் எல்லா திருவருட்சாதனங்களுமே தரப்பட்டிருக்கிறது. இதை ஒத்துக்கொள்வீர்கள், இதுதான் உண்மையும் கூட. திருமுழுக்காக இருந்தாலும் சரி, திடப்படுத்துதலாக இருந்தாலும் சரி, ஒப்புரவாக இருந்தாலும் சரி, நற்கருணையாக இருந்தாலும் சரி, திருமணம், குருத்துவம், இறுதி அருட்சாதனம், நோயில் பூசுதல் ஆக இந்த ஏழு அருட்சாதனங்களுமே திருவிவிலியத்தை ஆதாரப்படுத்தித்தான் திருத்தந்தைகள் அல்லது நம்முடைய முன்னவர்கள், நம்முடைய குருகுல முதல்வர்கள் நமக்கு அதனை மிக அழகாக தொகுத்து தந்திருக்கின்றார்கள். திருவிவிலியத்தை ஆதாரம் இல்லாமல் எந்த திருவருட்சாதன நிகழ்வும் இல்லை. அதே போல அந்த திருவருட்சாதன நிகழ்வுகளிலே பயன்படுத்தப்படக்கூடிய சொற்களும் திருவிவிலியத்தை ஆதாரப்படுத்தியதுதான். இன்றைக்கு சில பிரிந்த சபைகள் அல்லது பிரிந்த சபையில இருக்கின்ற அங்கத்தினர்கள் கேட்டு பார்க்கலாம், திருவிவிலியத்தை உங்களது தந்தையர்கள் மையப்படுத்துவது இல்லையே, திருவிவிலியத்தை ஆதாரப்படுத்தி பேசுவது இல்லையே, அல்லது எங்களைப் போல உங்களது குருக்கள் திருவிவிலியத்திலிருந்து மேற்கோள்களை காட்டுவது இல்லையே என்று சில பேர் பேசுகின்றார்கள். இதற்கு நாம் பதில் மொழி கொடுக்க தெரியாமல் பல நேரத்திலே திணறுவது உண்டு. குருக்கள் பேசுகின்ற எந்த மறையுரை நிகழ்வாக இருந்தாலும் சரி,
அல்லது குருக்கள் நிகழ்த்துகின்ற எந்த திருவருட்சாதன கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது குருக்கள் ஒப்பு கொடுக்கின்ற திருப்பலியாக இருந்தாலும் சரி, இவை எல்லாமே திருவிவிலியத்தை ஆதாரமாய்த்தான் வைத்து கொண்டாடப்படுகின்றது என்பதுதான் உண்மையும் கூட. இதனை அறியாத மக்களாய் நாம் இருப்பதனாலேயே சில பேர் சில கேள்விகளை கேட்கும்போது நமக்கு விடை சொல்ல தெரியாமல் நாம் திணறிவிடுகின்றோம். எனவே இந்த திருப்பலியை விட இறை வார்த்தை பகிர்வு மேலானதோ, இறை போதனை என்பது மேலானதோ என்று நினைத்து கொண்டு நாம் பல நேரத்திலே திசை மாறிய பறவைகளாக பிற சபைகளிடம் போய் சிக்கிக் கொள்வது உண்டு. அடிப்படை உண்மை என்ன என்று சொன்னால், ஒவ்வொரு திருப்பலியுமே இரண்டு பகுதிகளாக நமக்கு பிரித்து கொடுக்கப்படுகின்றது. முதலாவது பகுதி இறை வார்த்தை பகிர்வு பகுதி, இரண்டாவது பகுதி நற்கருணை பகுதி. இறை வார்த்தை பகுதி என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் போதித்த அந்த போதனையை ஆதாரமாய் கொண்ட செயல்பாடு. எல்லா திக்குகளுக்கும் சென்று இறை ஆட்சியை அறிவியுங்கள் என்று சொன்ன அதனுடைய அடிப்படையிலே செய்யப்படுகின்ற ஒரு செயல்பாடு. இரண்டாவது நற்கருணை பகுதி என்பது ஆண்டவர் அன்றைக்கு நிறைவேற்றிய அந்த ராபோஜன நிகழ்வை இதை எனது நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன அந்த ஒரு அடிப்படையிலே கொண்டாடப்படுகின்ற ஒரு பகுதி. ஆக திருப்பலி என்பது இந்த இரண்டையுமே இணைத்து தரப்படுகின்ற ஒரு உன்னத ஜப பலி என்பதுதான் உண்மை. இறை வார்த்தையினுடைய பகிர்வு எவ்வளவு முக்கியமோ திருப்பலியிலே, அதே போல அதற்கு அடுத்திருக்கின்ற நற்கருணை பகுதியும் மிக முக்கியமானதுதான். நற்கருணை பகுதி திருப்பலியிலே எவ்வளவு முக்கியமோ அதே முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் இறை வார்த்தை பகிர்வு என்பது முக்கியமானது. எனவே இந்த இரண்டிலுமே முழுமையாய் ஒரு மனிதர் பங்கெடுத்தால்தான் திருப்பலியினுடைய முழுமையை காண முடியும். இறை வார்த்தையை நான் கேட்டுவிட்டேன், எனவே நான் நற்கருணையிலே பங்கெடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டு பிரிந்து செல்வது என்பது சிறப்பு அல்ல. இறை வார்த்தை பகிர்வுதானே, போதித்து முடிக்கட்டுமே, மறையுரை முடித்த பின்னர் நற்கருணை பந்தியிலே போய் பங்கெடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு ஒருவர் நற்கருணை பந்தியிலே வந்து பங்கெடுப்பது என்பதும் தவிர்க்கப்பட வேண்டியது என்பதுதான் உண்மையும் கூட. எனவே இந்த இரண்டிலும் யார் முழுமையாக பங்கெடுக்கின்றார்களோ அவர்கள்தான் திருப்பலியினுடைய முழுமையான நிறைவான ஆசீரை பெற்றுக்கொள்கின்றார்கள் என்பதனை திரு அவை நமக்கு மிக அழகாக ஆணித்தரமாக சொல்லித் தருகிறது. ஆம், இயேசு கிறிஸ்துவிலே அன்பிற்கினியவர்களே, இந்த நாளிலே ஒரு சில உதாரணங்கள் என்ன என்று சொன்னால், நாம் தொடக்கத்திலேயே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே என்று சொல்லித்தான் திருப்பலியை தொடங்குகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நீங்கள் சென்று பிறரை திருமுழுக்கு காட்டுகின்ற பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதுவாகத்தான் இருக்கின்றது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலேயே திருமுழுக்கு கொடுங்கள் என்று அந்த திரியேக தேவனை குறித்து திருவிவிலியத்திலே ஆண்டவர் மிக அழகாக சொல்லியிருப்பதனை நாம் வாசிக்க பார்க்கின்றோம். மத்தேயுவின் செய்தி 28 அத்தியாயத்திலே கூறப்பட்டிருக்கின்ற வாக்கு சொல்லுகிறது, தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் என்று இந்த திரியேக தேவனை குறித்த விவிலிய வார்த்தைகள் மிக ஆணித்தரமாக சொல்லியிருப்பதை பார்க்க முடிகின்றது. எனவே தொடக்கம் இதுதான். இறை வார்த்தையினுடைய ஒளியில்தான் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே என்று சொல்லி நாம் தொடங்குகின்றோம். அடுத்ததாக குரு கூறுகின்ற வாழ்த்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளினுடைய அன்பும் தூய ஆவியாரினுடைய நற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று சொல்லப்படுகின்ற அந்த வாழ்த்து ஒளியும் திருவிவிலியத்தை ஆதாரப்படுத்தியதுதான்.
எந்த மாற்றுக்கருத்தும் இதிலே இருக்க முடியாது என்பதனை திருவிவிலியம் அறிந்திருக்கின்ற அன்பர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்பதுதான் உண்மையும் கூட. பவுல் அடிகளார் தன்னுடைய கடிதங்களிலே எழுதுகின்ற பொழுதெல்லாம் அவர் கூறுகின்ற தொடங்குகின்ற அந்த நல்ல அற்புதமான செய்தி இதுவாகத்தான் இருக்கின்றது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக என்று சொல்லி ரோமியருக்கு எழுதிய திருமடலிலே தொடக்கத்திலேயே முதலாவது அத்தியாயத்தினுடைய தொடக்கத்திலேயே இவ்வாறு வாழ்த்து சொல்லித்தான் அவர் அந்த மடலை எழுதியிருக்கின்றார் என்பதனை நாம் படிக்க பார்க்கின்றோம். அதே போலத்தான் ஒவ்வொரு மடலையும் அவர் தொடங்குகின்ற அந்த தொடக்கத்திலேயே இத்தகைய ஒரு வாழ்த்தை சொல்லித்தான் அவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் மிக அருமையாக அந்த கடிதத்தை எழுதியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக என்று சொல்லி கொரிந்தியருக்கு எழுதிய திருமடலிலே அவர் கூறியிருப்பதை நம்மால் வாசிக்க முடிகின்றது. அதே போலத்தான் கலாத்தியருக்கு எழுதும் பொழுதும் அவர் கூறுகின்றார், உங்களுக்கு நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக என்று அவர் கூறி எழுதிய இந்த வார்த்தைகளை அடிப்படையாய் ஆதாரமாய் கொண்டுத்தான் குரு திருப்பலியினுடைய தொடக்கத்திலே வாழ்த்து கூறுகின்றார். எனவே இந்த வாழ்த்துக்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்று சொன்னால் திருவிவிலியத்திலிருந்து தான் எடுக்கப்படுகின்றது என்பதனை நாம் எல்லாருமே அறிவோம். அதே போல திருப்பலியினுடைய மையமாய் இருக்கின்ற அந்த எழுந்தேற்றத்திற்கு பின்னர் குரு நம்பிக்கையினுடைய மறைபொருள், முன்னொரு காலத்திலே இதை சொல்லுவார்கள், இது விசுவாசத்தின் மறைபொருள் என்று சொல்லி அந்த விசுவாசத்தினுடைய மறைபொருள் என்ன? பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது கடிதத்தினுடைய 11வது அத்தியாயத்திலே சொல்லுகின்ற அந்த வார்த்தைதான், ஆண்டவரே நீர் வரும் அளவும் உமது இறப்பினை நாங்கள் அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பினை நாங்கள் எடுத்துரைக்கின்றோம். அதாவது அவர் வருவார் என்பதை நம்புகின்றோம். அதுதான் விசுவாசத்தினுடைய நம்முடைய மறையினுடைய அர்த்தமாக பொருளாக அமைந்திருக்கிறது. எனவே நம்முடைய நம்பிக்கையினுடைய அந்த வெளிப்பாடு என்ன என்று சொன்னால் நீர் வர இருக்கின்றீர். அப்படி நீர் வர இருக்கின்ற அந்த வருகை வரை உம்முடைய இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் எடுத்து சொல்லுவோம். நீர் எங்களுக்காக மரித்தீர், நீர் எங்களுக்காக இரத்தம் சிந்தினீர், நீர் எங்களுக்காக உம்மையே கையளித்தீர் என்பதனை இந்த உலகுக்கு நீர் வரும் வரை நாங்கள் எடுத்து சொல்லுவோம். அப்படி எங்களுக்காக மரித்த உம்மை தந்தையாம் கடவுள் கைவிட்டு விடவில்லை, தாம் சொன்னபடியே மூன்றாம் நாள் இறை மகனாகிய உம்மை அவர் உயிர்த்தெழச் செய்து தன்னுடைய வலது பக்கத்திலே அமருகின்ற பாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கின்றார். இதை நாங்கள் நம்புகின்றோம். இந்த நம்பிக்கையை நாங்கள் இப்பொழுது அறிக்கை செய்கின்றோம். அறிக்கை செய்த அந்த நம்பிக்கையிலே நாங்கள் வாழ்கின்றோம். இதைத்தான் அந்த விசுவாசத்தின் மறைபொருள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நேரத்திலே நாம் எல்லாருமே சேர்ந்து அறிக்கை செய்கின்றோம். கர்த்தர் கற்பித்த அந்த மீட்பினுடைய ஜபத்தை நாம் சொல்லும் பொழுதும் ஆண்டவர் இயேசு விவிலியத்திலே திருதூதர்கள் தங்களது வாழ்விலே ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்டபோது அவர் சொல்லிக் கொடுத்த அந்த உன்னதமான அற்புதமான மேலான ஜபத்தைத்தான் ஒவ்வொரு பலியிலும் நாம் எல்லாருமாக சேர்ந்து உச்சரிக்கின்றோம். அதற்கு அடுத்து வருகின்ற அந்த நிகழ்விலே நாம் படிக்க பார்க்கின்றோம், அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன்,
உலகம் தர முடியாத மேலான அமைதியை நான் உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என்று யோவானினுடைய நற்செய்தி 14 அத்தியாயத்திலே கூறிய அந்த மொழியைத்தான் சொல்லி நாம் ஜெபிக்கின்றோம். அதே போலத்தான் பிரியமானவர்களே, எழுந்தேற்றத்திலே உச்சரிக்கப்படுகின்ற அந்த நல்ல அற்புதமான வார்த்தைகள் அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் பாடுபட ஒழுங்கிணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கு நன்றி செலுத்தி நண்பர்களுக்கு அழித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். அவனமே இரவு அருந்திய பின்னர் திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தை தன்னுடைய திருக்கரங்களில் ஏந்தி மீண்டுமாக மொத்த நன்றி கூறி கிண்ணத்தை தன் நண்பர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். என்று நாம் குரு உச்சரிக்க அத்தனை பேரும் தலைவணங்கி நாம் வணங்கி வாழ்த்துகின்றோமே, இது திருவிவிலியத்தில் இல்லாத வார்த்தைகளா? சில பேர் இன்றைக்கு கேட்கின்றார்கள் என்பதனால் நாமும் சில நேரத்திலே திருவிவிலியத்திலே இதனுடைய அர்த்தங்கள், ஆழங்கள், வார்த்தைகள் எல்லாமே அமைந்திருக்கிறது என்பதனை அறியாமலேயே பல நேரத்திலே சில பேர் சில கேள்விகளை கேட்கும்போது திணறி நிற்கின்றோம். இனி வருகிற காலங்களிலாவது திருப்பலியினுடைய மகிமையை உணர்ந்து, திருப்பலியினுடைய மேன்மையை உணர்ந்து, முழுமையாய் பங்கேற்று அதனுடைய பலனை பெற்றுக்கொள்வதோடு, இந்த திருப்பலி என்பது விவிலியத்தை ஆதாரமாக்கி விவிலிய வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லுவதற்கான அல்லது விவிலியத்தினுடைய போதனைகளை அறிந்து தெளிந்து அனுபவித்து அறிக்கை செய்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பே என்பதனை நாமும் உணர்ந்து கொள்ள விழைவோம். அதன் வழியாக வரும் சமுதாயத்தை, வளரும் அந்த தலைமுறையினரை ஆண்டவருக்கு உகந்த மக்களாக வளர்த்தெடுப்பதிலே பொறுப்புள்ளவர்களாக நாம் ஒவ்வொருவருமே செயல்பட அருள் வேண்டுவோம். ஆண்டவருடைய ஆசீர் எந்நாளும் எப்பொழுதும் நம்மோடு தங்குவதாக. அன்பிற்கினியவர்களே, இணைந்திருங்கள். கேட்டு மகிழ்ந்து இறைவனை நாம் துதிப்போம். நன்றி, வணக்கம்.